எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருறா அப்படின்னா
மீட்டர் கனெக்ட் பண்றதுக்கு பதில அவர் வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணாரு. ஹீ காட் அ டிஃபரண்ட் ரிசல்ட். அப்ப என்ன பண்ணாங்க, 1868ல கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு, இது வரைக்கும் அந்த அவுட்புட் இல்ல, தி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்ட். சரிங்களா, அவங்க ஃப்ரெண்ட் ஐயப்பன் என்ன பண்ணாரு அப்படின்னா, இதை ஒரு மாடலா பண்ணிட்டு இந்த மாடல்ல இருக்கிற இந்த இந்த ஜங்ஷன் வந்து போல் ஜங்ஷன், இது பேர் ஹார்ட் ஜங்ஷன். சாரணம் பாட்டு அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, அங்க வை அந்த வை பொங்கமை இல்லையா, அது மாதிரி இந்த போல் ஜங்ஷன் வீட்டுக்கு உள்ள வை, ஹார்ட் ஜங்ஷன் வீட்டுக்கு வெளிய வை. அப்ப விண்டோல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏசி அப்பார்ட்மெண்ட் வீட்டுல சின்ன சின்ன பதவகம் வரும், 180 வாட்ஸ் பவர் தான் இருக்கும். ஆனா இது ப்ரொடியூஸ் சின்ன ஸ்கீம் டு திஸ் ஏர் கண்டிஷனர். இந்த ஏசி என்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் ஏசி போடுறோமோ அப்பெல்லாம் ஹாட் வாட்டர் கிடைக்கும். எப்பெல்லாம் ஏசி யூஸ் பண்றீங்களோ அப்ப ஹாட் வாட்டர் கிடைக்கும். எப்படின்னா, இதான் நம்ம டெவலப் பண்ண ஏசி. சரிங்களா, இந்த ஏசியில ஒரு பக்கம் வந்து ஒரு ஃபேன் போட்டு வீட்டுக்குள்ள இருக்கும், வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த யூனிட் வந்து இந்த யூனிட், இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சிங்கன்னா கொதிக்கும், அந்த அளவுக்கு சூடும். அங்கே வந்து ஒரு பைப், காப்பர் பைப் அப்படி சுற்றி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க ஓவர் டேங்க் இருக்குங்களா, அந்த தண்ணி பைப்பில் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு அவுட்புட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 60-70 சுடு தண்ணி வரும். நேரம் கிச்சனில் கொடுத்துட்டு அம்மாட்ட என்ன சொல்லுவோம், அம்மா அந்த அரிசியை கலந்து குக்கர்ல வைக்கிறீங்கல்ல, அந்த பச்சை தண்ணி ஊத்துறீங்கல்ல, அந்த பச்சை தண்ணி பதில் இந்த தண்ணியை நமக்கு வர வாட்டர் 60°C வச்சிங்கன்னா 12 நிமிஷத்துல 2 விசில் வந்து ரைஸ் வேகணும் இல்லைங்களா. நம்ம இது போட்டோம்னா 5-6 நிமிஷத்துலயே வந்து விசில் வந்துடும், ரைஸ் வந்துடும். காரணம் என்ன, வாட்டர் நீட்டு போய் பாயிண்ட் ஆல்ரெடி பாயிண்ட் ஸ்டேஜ் நியர்பை கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஆட் பண்றேன் எல்பிஜி கேஸ் எதுக்கு, ஒன்லி டு டே 70°C-90°C கொண்டு போனால் போதும், அரிசி பாயில் ஆகிடும் வந்துடும். ஸோ 6 மினிட்ஸ் எல்பிஜி கேஸ் ஒவ்வொரு தடவை சமையல் பண்ணும்போது பாதிக்கு பாதி எல்பிஜி கேஸை சேவ் பண்ணோம். 180 வாட்ஸ் தான் பவர் எடுக்கிறோம், ஆனால் நம்ம ஈக்குவலண்ட்டாக வந்து எவ்வளோ கேஸ் சேவ் பண்ணுறோம். ஸோ திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் விச் ஹேஸ் பின் அக்செப்டட் வேர்ல்ட் வைட். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காக்காரருக்கும் எனக்கும் பயங்கர தகராறு நடக்கிற ப்ராஜெக்ட்டு. சரிங்களா, நீ எப்படியாவது என்னை அமெரிக்கா போகணும்னு அவங்களும் பிளான் பண்றாங்க. நான் வந்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏறுந்த 2 மைல் நாட்டில், நான் வாழ்ந்தா இந்திய நாட்டா வாழணும், இந்தியாவுக்காக கண்டுபிடிக்கணும், இந்தியாவுக்காக. இந்த ப்ராடக்ட் வந்து நோபல் பிரைஸுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் நோபல் பிரைஸ் கிடைக்கிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ப்ராடக்ட்.
இது வரைக்கும் போலியோ டிராப்ஸ் எப்படி கொடுக்கறாங்க போலியோ டிராப்ஸ் நம்ம வந்து கொடுக்கறாங்க கொரோனாக்குல ஊசி போறாங்க வேக்சின் எப்படி போடுறாங்க இப்படி தான் ஒரு டப்பா அப்படிங்க நம்ம ஊசி போறாங்க கரெக்ட்டா சரி நான் வந்து நான் சொன்னே வெளிய ஆட்டி போய் சொன்னாங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் பத்தி தப்பா சொல்றாரு அப்படின்னு நம்ம போடுற வேக்சின் எல்லாமே வேஸ்ட் சரிங்களா ஆனா நம்ம வந்து மனசு திருப்தி இருக்கும்ல நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு எனக்கு ஒண்ணு வராது அந்த மன பிராந்தி அந்த பிராந்தியை போக்குறதுக்காக சொல்றதுதான் டபுள் வேக்சின் போடுங்க உண்மையில வேக்சின் இருக்கு வேக்சின் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம வேக்சின் போற மெத்தட் கரோனா வேக்சின் வந்து என்னது வேக்சின் என்ன தெரியுமா வேக்சினா சரிங்களா முள்ள முள்ளாலதான் இருக்க முடியும் வைரஸ வைரஸால தான் இருக்க முடியும் கரோனா வைரஸ் வராம இருக்குனா கரோனா இன்ஜெக்ஷன் போடணும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா போட்ட உடனே கை கடுக்குது உடம்பெல்லாம் வலிக்குது கரோனா வந்தா எப்படி இருக்கும் அதெல்லாம் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள கரோனா உள்ள போயிருக்கு அர்த்தம் ஆனா கண்ட்ரோல்டு திங் தான் வேக்சின் அது உள்ள போய் வேற எஃபெக்ட் கிரியேட் பண்ணுவோம் மூணு நாளைக்கு வலிக்கு அவ்வளவுதான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மாத்திரம் மட்டும் சரியாயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் நம்ம பாடியில போய் அந்த இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் இனிமே கரோனா வந்தா வாடா பாத்துக்கிறேன் அப்படின்னு தைரியமா சொல்ற அதுதான் வேக்சின் சரிங்களா இந்த வேக்சின் வந்து மூணு பேர் இருக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் வைரஸ் டெட் வைரஸ் டெஸ்ட்ரக்டிவ் வைரஸ் நல்லது பண்ற வைரஸ் சரிங்களா வீணா போன வைரஸ் முதல் முறையான பாண்டிச்சேரியில இருந்து ஒரு கம்பெனி இதை வாங்கிட்டாங்க இந்த ப்ராடக்ட் வந்து டெக்னாலஜி வெரி வெகு சீக்கிரம் வளர்ந்துருவோம் இதுல வந்து சோலார் பவர் வேக்சின் போடுறாங்க யார் வேக்சின் கொடுக்க போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொடை கொடுப்போம் கேட்டியா ஞாபகம் இந்த ப்ராஜெக்ட் டிசைட் பண்ணலாம் ஒரு கொடையை ஓபன் பண்ணிங்கன்னா கொடைக்கு மேலேயே சோலார் செல் சரிங்களா அதோட ஹேண்டில் லீக்கேஜ் இருக்கும் அதை எடுத்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிட்டு தான் பவர் பண்ணுவோம் அதனால தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து சோலார் பவர் வேக்சின் போல ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டு இன்க்ளூட் ஆகி கண்டுவனம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கிறவங்க நடக்க வைக்கக்கூடிய மிஷின் என்னுடைய நண்பர் வீரபாபு சொன்னா என்னோட ஸ்டூடெண்ட் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இதுதான் அந்த கண்டுபிடிப்பு கையை இப்படி தூக்கி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த எலும்பு இருக்குங்களா இந்த எலும்பு ஒரு நுனியில வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி ஒரு எலும்பு வருது இல்ல அதை கைட்டா சுண்டி பாருங்க சொல்றன்னு சாப்பிடிக்குது இல்ல சரியா இழுக்குது இல்லையா அந்த பாயிண்ட்க்கு பேர் என்னன்னா மோட்டரிங் பாயிண்ட் அந்த பாயிண்ட்லாம் இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் வச்சுட்டு நம்ம உடம்புல அதை அவங்க படுத்துருக்காங்க இல்லையா எதிர்க்கவே முடியாம படுத்துருக்காங்க இல்லைங்களா இவர் வந்து இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா இவரோட ஃப்ரெண்டு மோகன் சரிங்களா இவர் தான் வந்து செவன்த்து படிக்கும்போது ஏழாவது மாடியிலேருந்து மேலே விழுந்து அவரோட ஸ்பைனல் கார்டு போய் 22 வருஷமாக படுத்து படுக்கையா இருக்கிறதுக்கு இவரோட நண்பர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பை காலில் மாட்டியிருக்காங்க இவர் படுத்துக்கிட்டு வேற எதுவுமே பட்டம்லாம் ப்ரெஸ் பண்ண வேணாம் அவர் மூளை நான் எந்திரிக்கணும்னு நினைச்சா எழுந்திரிச்சு இருப்பார் லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட் எடுத்து கேட்கணும் ரைட்னா ரைட் எடுத்து கேட்கணும் யூ கேன் ஸ்டாப் மூவ் பிரெயின் நினைக்கிறத மோட்டரிங் பாயிண்ட் சேர்க்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அவர் பண்ணிட்டாரு ஹி நேம்ட் இட் அஸ் சைபோன் லிம் சரிங்களா இந்த கண்டுபிடிப்புக்கு வந்து பெரிய ஒரு அவார்ட்லாம் கொடுக்கணும் அவர் வந்து வீரபாபு எஸ்டிஎம் வீரபாபு இவர் தான் அந்த வீரபாபு இவர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து உலகத்திலே இருக்கிற பெஸ்ட் இனோவேட்டர்ல 20 பேர்ல 17வது லிஸ்ட்ல இருக்காரு என்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கு எனக்கு கிடைச்ச விருத விட என்னுடைய மாணவர்கள் நீங்களும் விஞ்ஞானியாகலாம் நீங்க வந்து எதுக்கு பேசுறோம் இந்த சந்தோஷத்துக்காக தான் நீங்க நாளைக்கு கண்டுபிடிச்சு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டுபிடிச்சு நீங்க ஒரு மேடையில பேசும்போது என்ன சொல்றீங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் ஐயப்பன் சார் ஒருத்தர் வந்தாரு கண்டுபிடிப்பு பத்தி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல அப்ப நானு முருகேசன் அண்ணா ஆரியப்பன் சாரு உங்க குருவின் குருவான நம்ம வைஷ்ணவி அம்மா எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் உங்க கண்ணாடி வந்துருவாங்க சரிங்களா தட் இஸ் த ரியல் அச்சீவ்மெண்ட் அவர் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு
இந்த வீரபாகு தான் என்ன எம்டெக் ப்ராஜெக்ட் பண்ண வந்தவர் என்ன மாட்டிட்டு கஷ்டப்பட்டவர் சரிங்களா அவர் கண்டுபிடிச்ச நான் சொன்னேன் இல்ல ஒரு பாரலிசிஸ் அட்டாக் பண்ணா அவங்க அப்பாவுக்காக அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் சரிங்களா நான் வந்து மென்டார் நான் ஐடியா கொடுப்பேன் அவர் எக்ஸிக்யூட் பண்ணாரு அவர் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்னா அவங்க அப்பா ஒரு தொப்பி செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த தொப்பி எப்படி போட்டிருப்பாரு அவருக்கு என்ன சொல்லணும் அவருக்கு எதுவும் தெரியாது அவருக்கு என்ன தொப்பி அதுல வந்து இந்த இடம் ஜாயின் ஆகுது இல்லைங்களா அந்த தொப்பி வந்து உட்காரலாம் அந்த இடத்துல சென்சார் இருக்கும் எங்களோட கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா பக்கவாதமோ முடக்குவாதமோ வந்தவங்களுக்கு எல்லா நரம்பும் அடைக்கணும் அடங்காத ஒரே நரம்பு ஐநூறு அவங்க போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ஐப்ரோ தான் வீல் சேர் முன்னாடி போகணும் லெப்ட்ல போனா லெப்ட் ஐப்ரோ மூவ் பண்ண ரைட்ல போனா ரைட் ஐப்ரோ மூவ் பண்ண முன்னாடி பில்டிங் வரும்போது சுத்த போறான்னு யாரா ஓடி வாங்க கூட்ட முடியாது அவங்க இருக்கு பண்ண முடியாருனா மூன்று அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற இந்த நாட்டில் பிறந்தவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு லிட்டர் யூரின் கொடுத்தீங்கன்னா 100 வாட்ஸ் பல்பு 6 மணி நேரம் கண்டினியூஸா ஒரு லிட்டர் யூரின் இருந்து 100 வாட்ஸ் பல்பு 6 மணி நேரம் எரிய வைக்கிறாங்க அவங்க கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இவங்களுக்கு நோபல் பரிசு பரிந்துரைக்கப்பட்டது இது வந்து நம்ம நார்மல் ஹாண்டா செட்டு நம்ம கடைகளுக்குலாம் போனீங்கன்னா வெளியே அந்த பவர் பூச்சின ஒரு ஜென்ரேட்டர் வச்சுப்பாங்கல்ல அந்த செட்டு அவங்க கண்டுபிடிச்சப்போ இதுதான் அந்த யூரின் டேங்க்கு யூரின்ல இருந்து அந்த யூரியாவை பிடிச்சி அதுல இருந்து நம்ம கேஸ் ரெடி பண்ணி அந்த கேஸை வந்து இன்புட்டாக கொடுத்துட்டோம்னா இட் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஸோ அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த யூரின் பவர் ஜென்ரேட்டர் அடுத்து ஒருத்தர் நல்லா கண்டுபிடிச்சிருக்காரு சூப்பராக இந்த கண்டுபிடிப்புலாம் ரொம்ப வியக்கத்தக்க கண்டுபிடிப்பு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட அவங்க அப்பாவோட வண்டி எவ்வளோ தூரம் போவோம் கார் 20 என்ன பிரச்சனை என்ன அப்படி 2H+O ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வெளியே விட்டுட்டு ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லை யூஸ் பண்ணி அவர் கண்டுபிடிச்சது தான் அந்த அடுத்த கண்டுபிடிப்பு யூடியூப்ல போய் இதெல்லாம் போட்டு பாருங்க அந்த வீடியோ கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இந்த வீடியோ ப்ளே பண்ண முடியல ஸோ பிகாஸ் ஆஃப் டைம் இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க 10வது கண்டுபிடிப்பு இது ஒரு ஐயப்பனோட கண்டுபிடிப்பு சென்ற ஆண்டு வந்து எனக்கு வந்து இந்தியாவின் சிறந்த டெக்னாலஜிஸ்ட் அவார்டு அப்படின்னு எனக்கு கிடைச்ச அவார்டு இது வந்து இண்டக்ஷன் மோட்டார் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஸோ ஃபைனலி வி ஷுட் கன்க்ளூட் த செஷன் ஓகே செஷன் இஸ் கோயிங் டு எண்ட் நவ் பட் கூலிங் மீ எண்ட் லேர்னிங் நெவர் எண்ட் கற்றுக்கிறதுக்கு ஒரு வயசு வித்தியாசமே இல்லை நம்ம பாருங்க ஐயா வந்து அவர் கிஷோர் சார் எவ்வளோ நேரம் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ஆன்சர் பண்ணாங்க இப்போ பிரின்சிபல் மேடம் நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம் கிளாஸ் கடக்கிற நான் போய் வேலை பார்க்குறேன் அவங்க போய் வேலை பார்க்குறேன் அவங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் நம்மளும் கற்றுக்கலாமே ஏதோ புதுமையாக சொன்னால் நம்மளும் கற்றுக்கலாமே திஸ் இஸ் கால் லேர்னிங் ஸோ லேர்னிங் இஸ் எ வெரி குட் ப்ராசஸ் சரிங்களா லேர்னிங் எந்த இருக்கணும் அப்படின்றத லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்துல் கலாம் ஒரு கவிதை சொல்லியிருந்தாரு அந்த கவிதையை வந்து இப்போ நம்ம படிக்கிறேன் அப்படி 4 கவிதை தான் நான் சொல்ல லவுடா சத்தப்பட சொல்லணும் அது யாரு கேட்கணும் அப்படின்னா அப்துல் கலாம் கேட்கணும் சரிங்களா நாம வந்து எனினுமே நம்ம காஞ்சி காமகோட்டி ஸ்கூல்ல வந்து அறிவுக்காக மட்டுமே படிப்போம் மதிப்பெண்களுக்காக படிக்க மாட்டோம் சரிங்களா கலாம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா மதிப்பெண்களுக்காக மட்டும் படிக்காதீர்கள் மதிப்புள்ள பெண்களாகவும் மதிப்புள்ள ஆண்களாகவும் இந்த சமுதாயத்தில் உயர வேண்டும் என்றால் அறிவை தேடி படியுங்கள் நாளைக்காக படியுங்கள் சொல்லியிருக்காங்க அந்த நாளைக்கே எப்படி நம்ம கொண்டு வரோம்
சரிங்களா நமக்கு ஏதாவது தெரியும் வழி தெரியும் இல்ல சொல்றது ஈஸி ஆனா செய்யிறது கஷ்டம் கஷ்டமா இஷ்டம் இஷ்டப்பட்டு செய்வோம் சொல்லாமா ஆர் யூ ரெடி லேர்னிங் லீட்ஸ் டு கிரியேட்டிவிட்டி Learning leads to creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you and yours great. படிப்பதனால் மட்டும் வருவதில்லை அறிவு படிப்பதனால் என்ன பண்ணணும் உங்களுடைய படைப்பாற்றலை தூண்ட வேண்டும் யார் சொன்னார படைப்பாற்றல் வேண்டும் என்ன பண்ணா படைப்பாற்றலை கொண்டு வரணும் நீங்க படிக்கிறது லேர்னிங் தட் டு லீட் டு வாட் கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி இருந்தா அது என்ன பண்ணணும் அத மூளை யூஸ் பண்ணு உனக்கு ஒரு மூளை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காமிக்கணும் creativity leads to thinking and the thinking enna pannu neenga yosika arambicha knowledge that gives you knowledge and the knowledge vandha neenga enna pannuvinga ungala mattum illa ungala sutti irukkaanga yaar yaar moda unga teacher neenga padikkira school ungala parents indha naadu mottathukku or perumai seiyakoodiya or vaippa va appadiyum seringa so adanalae schooling neen but learning never ends So if you want to know about more the 10 மட்டும் இல்ல நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு நீங்க நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணனும் அப்படினா if at all really you need my any of my help அப்படினா எனக்கு கிளிக் பண்ணி நோட் ஆன் மை நம்பர் as well as my email id சரிங்களா நம்பரை வந்து நோட்ல எழுதுறீங்க மறந்துடுவீங்க நான் ஈஸியா ஒரு மெத்தட் சொல்லி தரேன் எல்லா பேருமே ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா நான் சொல்றது சொல்றீங்களா என் மொபைல் நம்பர் ஈஸியா ஞாபகம் நினைக்கிறேன் சரிங்களா டோன்ட் ஃபார்வர்ட் எனி அன்வான்டட் மெசேஜஸ் கைண்ட்லி டு நாட் ஃபார்வர்ட் என்னோட மொபைல் என்ன செட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கேன்னா ஃபார்வர்டட் மெசேஜ் வந்தா சரிங்களா அது யாருக்கு இருந்து வந்தாலுமே பிளாக் பண்ணிடும் அந்த மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் தி ஃபார்வர்டட் மெசேஜ் யாரோ ஒருத்தர் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு நல்லதா இருந்திருக்கலாம் சரிங்களா ஐ ஃபீல் இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் மை டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து செல்வ வைஷ்ணவின் வந்தா ஐ வில் அட்டெண்ட் தட் மெசேஜ் தட் இஸ் மை மோஸ்ட் ப்ரையாரிட்டி சரிங்களா ஏன்னா ஐ நோ அபவுட் தட் எனக்கு எதுக்காக கால் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் எனக்கு அனுப்பினாலும் டோன்ட் ஃபார்வர்ட் எனி மெசேஜ் சரிங்களா வாட்ஸ்அப் சாமி போறது இந்த நடந்த அந்த அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு அறிவு சம்பந்தமானது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்கூல்ல நடக்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த விஷயங்கள் ஏதாவது என்ன ஷேர் பண்ணா You can either call me or send me a WhatsApp text message, but you have to type. சரிங்களா டைப் பண்ணீங்கன்னா தான் எனக்காக நீங்க நேரம் ஒதுக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா எனக்காக நீங்க நேரம் ஒதுக்குறீங்கன்னா உங்களுக்காக நான் நேரம் ஒதுக்குறேன் நீங்க நான் அதெல்லாம் அனுப்பிட்டு உங்க ஃபார்வர்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னா ஐ நாட் இன்ட்ரெஸ்ட் இன் இட் ஓகே அதே மாதிரி கால் பண்ணி பேசுங்க நல்ல விஷயங்கள்லாம் கேளுங்க கால் பண்ணிட்டு நாடு தாசா உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நண்பனா நீங்க வந்து போறேன் மெயின்டைன் இருக்கு
So I take this opportunity to thank the Kanji Kamakodi school management, the principal ma'am. நம்ம பிரின்சிபல் மேம் இருக்கிற அந்த கிரேட் இல்லைங்களா. ஸோ எங்கள் மனசில் வந்து நல்லா பதிஞ்சவங்க வந்து இந்த கிரேட் வைஸ் நேம் மேம், அதே மாதிரி வந்துட்டு அம்மா உதயகாந்தி ரமணியம்மா அவர்களுக்கும் சரி, ஆரசி அம்மா அவர்களுக்கும் சரி, இது இருக்க அனைத்து ஆசிரியர்களும் ஞாபகம் இல்லை, வாட்ஸ்அப் கண்டிப்பாக. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்சூனிட்டி தேங்க் ஆல் த டீச்சர்ஸ் Kishore sir, our ATM lab, okay, we are looking after, given all the facilities that are arranged in the book, என்னுடைய நண்பர் திரு மாரியப்பன் அவர்களுக்கும் என்னுடைய உடன் பிரவாச சகோதரர் முருகேஷன் ஐயா அவர்களுக்கும் இந்த 9 நாள் பயணம், 9 நாள் ஒவ்வொரு ஸ்கூலில் பேசியிருப்பாங்களா, அது முழு ஒத்துழைப்பு கிடைத்தவர் வந்து நம்ம ஐயா முருகேஷன் ஐயா. கூடையே இருந்து என்னுடைய உடல்நிலையை பார்த்துக்கிட்டு அவர் மாரல் சப்போர்ட்டாகவும் இருந்து அவரெல்லாம் ரொம்ப பிஸிமே அவ்வளோ விட்டுட்டு நமக்காக வந்திருக்க இல்லைங்களா. ஸோ அப்படி வந்திருக்கிற அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, என் குடும்ப உறுப்பினர்களான என்னோட மனைவிக்கும் என்னுடைய மகளுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். முக்கியமாக வந்து இருக்கிற பேரண்ட்ஸ் வந்திருக்கிற பேரண்ட்ஸ் இருக்குங்களா, இருக்கிற பேரண்ட்ஸ் ஓகே சார், கொஞ்சம் பேர் வெளியிருந்தாங்க. லீவ் நாளில் கூட பசங்க நீங்கள் அனுப்பிச்சு வச்சுக்க பாருங்க, இன்னைக்கு யூஸ் பண்ணுறதே எங்களுக்கு சொல்லாங்க, வீட்டில் போய் கேட்டுப்பாங்க உங்களுக்கும் அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி வாழ்க்கையில் நீங்கள் வந்து பெரிய ஆளாக வரணும் சரிங்களா. இன்னைக்கு ஒரு நாள் கே போகிறதில்லை, நம்ம பந்தம் தொடரும். உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கையெழுத்து கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thinking
and we should take all his points and I will be following all the points set by Ayah.